வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனித குலம் ஐயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிர் உணர்த்திய ஆசான் அருள்தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகிறது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுல நல்லது ஒரு தவம் ஏற்றவும் சிந்தனை ஏற்றுக்கொள்ளவும் வந்துள்ள உங்கள் அனைவரையும் வேதம் குழும சார்பாக அன்புடன் மீண்டும் வரவேற்கின்றோம். நம்ம தொடர்ந்து சச்சங்கம் தவம் என்பதை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்திய காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆன்மாவுக்கு மிகவும் தேவையான ஒன்று இன்றைய நிகழ்வுகள், நம்மளுடைய ஆன்மீக நிகழ்வுகள். நான் நேற்று காலையில ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரு குறிப்பு கேட்டேன். அதுல வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணிடம் சொல்கிறான், அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்ன, எப்படி அப்படின்னா, யாருமே உழைப்பதற்கு செல்வதில்லை, உழைப்பாளர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. அவர்களுக்கு தேவையானது எல்லாம் இயற்கையாகவே கிடைக்கிறது. வயல்வெளி தானாக அது வயலை விளைவிக்கிறது, மரம் செடி கொடிகள் தானாக பழங்களை உதிர்க்கின்றன, எதுவும் அழிவில்லை. அப்போ அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண் சொல்றா, எதிர்காலத்தில் கலியுகம் என்று ஒன்று வருகிறது. அப்படி வரும் பொழுது உழைப்பவர்கள் இருப்பார்கள், ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றா. இப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம், நம்ம கலியுக காலத்துக்குள்ள வந்துவிட்டோம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். மனிதனின் நேசிக்கின்ற மனம் எங்கும் இல்லை, கொடுமையாக இருக்குது. ஒரு மனிதன் துன்புறுத்தப்பட்டால் அவனுக்கு இரக்கம் வர வேண்டும், ஆனா அவனை மேலும் துன்புறுத்துக்கள் சொல்றான். நானு அரசியல் நிகழ்வு பேசல, பட் இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லுங்க. இந்த யூடியூபர் செவக்கு சங்கர் யார தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருக்க, அவரை மத்திய சிறை கோவையில் அடைச்சிட்டாங்க, அடைச்சிருக்கிறாங்க, அது அரசாங்க பழிவாங்கல்னு சொல்றாங்க. என்ன அது அவருக்கு என்னன்னா, அடிச்சு கையை உடஞ்சிடுச்சு, உள்ளுக்குள்ள போலீஸ் சிறைக்குள்ள வச்சு அடிச்சிருக்கிறாங்க, உடஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து கருத்து சொல்றாங்க, இது தவறு, ஒரு சுதந்திரம் என்பது இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அதை விட்டு போலீஸ் அடிப்பது என்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் பார்த்த அளவுல அதுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க, அவனை அட்டி உத, இவனுக்கு வேணும் இதெல்லாம், இவன் செஞ்சதுக்கு இதுக்கு மேல வேணும் இவனுக்கு, போன ஆட்சியில் இப்படி நடக்கலையா. ஒரு ஒரு மனிதன் துன்புறுகிறான் என்ற பொழுது ஒரு இரக்கம் வரவில்லை எனில், இரக்கம் வரலன்னு சொன்னா அது என்ன யுகம் அது? அதாவது ஆதி காலத்துல ஒரு நிகழ்வை சொல்றான்,
பெண் ஆதிக்கங்கள் இருந்த காலம், ஆதி 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 காலம். இந்த கங்கா முதல்னு ஒரு புத்தகம் உண்டு, அதனுடைய ஆசிரியர் குறிப்பிட்டு எழுதுகிறார். சொல்லும் பொழுது அந்த ஆதிகாலம் அப்ப வந்து பெண் ஆதிக்கம் உள்ள காலத்து, இந்த பெண் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ தலைமை தாங்க. அப்போ சில போர் நடக்கும், போர்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடித்துக் கொள்வது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழு உணவு பத்தல அப்படின்னா அந்த இடத்துக்கு போவாங்க, அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வரும். அப்ப நேஸ்டியா அந்த குழுவுல இருக்கிறவங்க அத்தனையும் அழிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்களாமா, அதாவது அப்ப வந்து அந்த உணர்வுகள் எல்லாம் இல்லை, இறக்க உணர்வு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குழந்தைகளை குகையில விட்டுட்டு போயிடுவாங்களாம், திரும்பி வரும்போது பல மிருகங்களை அடித்து கொண்டு வருவாங்க. வரும் பொழுது இங்க குகையில இருந்த குழந்தைங்களை சில மிருகங்கள் அடிச்சுட்டு போயிரும், அதுக்காக பெரிதா வருத்தப்பட மாட்டாங்களாம். அதாவது மனம் என்பது அவ்வளவு வளர்ச்சி அடையாத காலம், அந்த ஆசிரியர் குறிப்பிடுறார். இப்ப இவங்க போருக்கு அங்க பக்கத்துல போய் உணவுக்காக போரிடும் பொழுது சிறு குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாமா, காலை பிடிச்சு இந்த பாறையில மண்டையில அடிப்பாங்க, அந்த குழந்தை வீல்னு கத்திட்டு இறந்து போயிருமா. எழுதுறாங்க, இதுங்க வந்து மனம் வளர்ச்சி அடையாத காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகள் எழுதுறாங்க. அப்படி ஒரு குடும்ப தலை, ஒரு ஒரு குழுவினுடைய தலைவி, அவங்க உணவுக்காக வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்றாங்க, அந்த இடத்தை தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல போரினுடைய நிகழ்வுகள் வருது. அப்போ அந்த குழந்தைகள் அடித்ததும் அந்த குழந்தைகள் இறந்த சப்தம் அதெல்லாம் அவளுக்கு வந்து மனசை ஏதோ ஒரு துன்பத்துக்குள்ள. அப்ப முடிவெடுக்கிறா, இனிமேல் இப்படி பிற உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அது அண்ணன் தம்பி அவங்க ஒரு இடத்துல குறிப்பிட்டு எழுதுறாங்க, என்று பிற உயிர் படும் துன்பம் கண்டு, என்று பிற உயிர் படும் துன்பம் கண்டு மனம் இறங்கிட்டோ என்று அறம் தோன்றிற்று. டெல்லியில சாரி சென்னையில ஒரு குழந்தை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க, அது இறக்க குழந்தை. அங்க அரசியல் இல்லை, சவுக்கு சங்கர் விஷயத்துல அரசியல், ரெண்டு உயிர் தானே, துன்புறுத்தக்கூடாது. அப்ப அறம் தோன்றணும், பிற உயிர் துன்பப்படுதுன்னு சொன்னா அது பகைவனாயினும், பகைவனாயினும் மனம் இறங்க வேண்டும், அதுதான் அறம், அதுதான் அறம் வாழ்க்கை. ஆனா இந்த கலியுக காலத்துல அடி உதை திருநெல்வேலியில ஒரு காங்கிரசனுடைய மாவட்ட செயலாளர் எரிந்த நிலையில் பெறும், என்ன நடக்கிறது இந்த கலியுகத்தில்? ஆனா அதையும் தாண்டி அதற்கப்பால் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் சொன்ன மகாபாரதத்துல சொல்றாங்க, மரங்கள் பழங்களை தானாக கணித்து உதிர்த்தது, காடுகளில் இயல்பாக தானியங்கள் விளைந்தன, உயிரினங்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்ந்தன, எந்த உயிரையும் எந்த உயிரும் அழிக்கவில்லை. ஏன் அப்படி? அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள், ஒரு ஒழுக்கத்துக்குட்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தார். அந்த ஒழுக்கத்துக்குட்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்ததினால் இறைவன் இறையாற்றல்
இயற்கை என்பது அவர்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்தது. பின்னால் வருவதுதான் மகாபாரத கதைகள் எல்லாம் பலவற்றை வலியுறுத்திச்சு. ஏன்னா வேதங்களுடைய விரிவைத்தான் மகாபாரதம் சொல்லிச்சு, அதுல நீதிகளை போதித்தது. வேதங்களுடைய சாரம் அத்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வேதங்களுடைய சாரத்தை உணர்ந்தேன், உட்பொருளை உணர்ந்தேன். அதனாலதான் நமக்கு ஒழுக்க பண்பாடுங்கிறத கொடுத்திருக்கிறார். அப்ப இப்போ வாழ்கின்ற காலகட்டத்தில் நீதிமான்களாக ஒழுக்கத்திற்குட்பட்டு மனிதர்கள் வாழ்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக வாழ்கிறார். நம்முள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த கலியுக காலத்திலும் மனிதன் என்பவன் ஒழுக்கத்திற்குட்பட்டு நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது, கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை உணர்த்துவது அல்லது அவர்களுக்கு ஒரு, ஏன்னா இன்னைக்கு ஏன் ஒரு மனிதன் இயல்பாகவே ஒரு மனிதன் நீதிமான்களாக வாழ்ந்து விடுகிறார், ஆனா எல்லாராலும் முடியறது. அப்போ எல்லாராலும் முடியலைன்னு சொன்னா கூட இறையாற்றல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவர்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறது, அவர்கள் தான் குருமார். அவங்க வந்து இந்த கலியுகத்திலும் அவதரிக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களும் பல மக்களை ஆட்கொள்ளுகிறார்கள், மாற்றத்தை கொடுக்கிறார்கள். இந்த ஒரு சிலரால் தான் மனித குலம் தலைத்து ஓங்குகிறது. நோட்பார் சிலர், நோலாதார் பலர். ஒரு ஊரில் மழை பெய்கிறது என்று சொன்னால் யாரோ ஒருவர் தவம் செய்வதனால் அங்கு மழை பெய்கிறது, யாரோ ஒருவர் ஒழுக்கத்திற்குட்பட்டு வாழ்வதனால் அங்கு மழை பெய்கிறது. இன்னைக்கு நான் சின்ன மிஷன்ல இருக்கிற, இப்ப லேசா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது மேக மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கிறதுனால பெய்யுது, இது காலத்துல பெய்யுது. இங்க நல்லவங்க கெட்டவங்களாம் நான் சொல்ல வரலதான். அன்பர்களே, உட்புறத்துல பெய்யுது, ஏதோ ஒரு இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல பெய்யறது இல்லை, எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இந்த கலியுகத்திலும் மனிதன் நல்வழியில் வாழ முடியுமா? வாழ முடியும். அதற்குத்தான் குருவனுடைய வழிகாட்டுதல். அன்பர்களே, குருமார்கள் என்பவர்கள் ஒவ்வொரு வழிகளில் நிலைகளில் நின்று வழிகாட்டுதலை காட்டி சென்று விடுகிறார்கள். அதை பின்பற்ற வேண்டியது உணர்ந்தவர்கள். எல்லாம் உணர்ந்தவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து பல விஷயங்களை சொல்றாங்க. ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு ஏதோ வாழ்க்கை வாழ்வதல்ல அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள், அவர்கள் சொல்ல வந்ததின் உட்பொருள் என்ன. அதை உணரணும். வேதாத்திரி மகரிஷியிடம் தவம் எடுத்தவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறவில்லை, ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சிலர். அவர் சொல்ல வந்த மொழியை உணர்ந்தவர்கள் ஒரு சிலர். இன்னைக்கு ஓதுபவர்கள் அதிகம். எப்படி ஓதுகிறார்கள்? உணராமல் ஓதுகிறார்கள். ஒரு அம்மா 2 நாட்களுக்கு முன்னால பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் நானும் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறேன், மருகிட்ட வந்ததிலிருந்து மன்றத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன், காந்தம் காந்தம் காந்தம்னு பேசுறாங்க சார், எனக்கு புரியல, அவங்களுக்கும் புரியல, உண்மை இல்லையா? புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு காந்தத்தை பேசிட்டான். ஆனா இப்போ சமீபத்துல
ஞானர்ஜி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சார் காந்தம்னா என்னன்னு புரியுது. இது பெருமைக்காக சொல்லல, அதான் உணர்ந்து ஓத வேண்டும். உணராமல் ஓதினால் ஓத பெறுபவரும் உணராமல் போய்விடும். அதைத்தான் நிறைய பேர் நிகழ்த்தி கொண்டிருக்க. ஆனா கிடைக்கும். அவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொன்னார் என்பதை உணர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது அந்த குருபிரானுடைய ஆசை எப்பொழுதும் நமக்கு இயல்பாக கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. காலையில தவம் ஏற்றுக்கிறோம், சோர்வு இருக்கத்தான் செய்யும். நிறைய அன்பர்கள் வயதானவர்கள் கிடைக்கு சோர்வு வரும். ஆனா எத்தனை பேர் வருகிறார்கள், நமக்கு 2500 கனெக்ஷன்ஸ் இருக்கணும், கனெக்ஷன்ஸ் மட்டும் அப்படி கணக்கு பார்க்கும்போது நியர்லி 4000 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இந்த 4000 பேர்ல 120 கனெக்ஷன்ஸ் இன்னைக்கு காலையில கணக்கு பண்ணும்போது ஒரு 123 கனெக்ஷன் என்னமோ வந்துச்சு. ஒரு 150 பேர் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். வயதானவர்களை கேட்டா எங்களுக்கு தூக்கம் வரலங்கிறாங்க. சரி, தூக்கம் வரலையே, காலையில வந்துருங்கன்னா காலையில எந்திரிக்க முடியலங்கிறாங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி சொன்னா கடினமான, இதுதான் கழிவு தான். சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு படுத்தீங்கன்னு சொன்னா காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். தூக்கம் வரலையா, தவம் பண்ணி கொண்டே இருங்க. இன்னைக்கு ஒரு அம்னிக்கு ஒரு கேர்ள் ஒரு ப்ராப்ளம், தூக்கமே வர்றதில்லை அப்படி. அப்போ பயிற்சிக்கு வர சொன்னா, இப்போ சின்மையால பயிற்சி நடந்திருக்கா, இப்ப சின்மையால இருந்தா பேசிக்கொண்டிருக்கோம் ரூம்ல இருக்கிற கரண்ட் எப்பனாலும் போயிடலாம். அன்பர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், கரண்ட் போய் போய் வருது. அப்போ அந்த பொண்ணுக்கு தூக்கம் வர்றது இல்லை அப்படின்னு, சின்ன பொண்ணு. அப்போ கனகராஜ் பயிற்சிக்கு வந்துருங்க அப்படின்னா, இன்னைக்குதான் தீட்சை கொடுத்தோம், காலையில் தீட்சை கொடுத்துட்டோம், அப்ப மத்தியானம் கணக்கு ஒரு டச் கொடுத்துடலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி டச் கொடுத்தோம். அந்த பொண்ணு, தூங்காத பொண்ணு, டச் கொடுத்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ சம்திங் இது ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. தவம் முடியுது, நான் கணக்கிட்ட கையை காட்டிட்டேன், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லி தூங்காம இருக்கு, தூங்க ஆரம்பிச்சிருச்சு. மனச்சுழலி வேகம், ஒரீஸ், சிந்தனை, எமோஷன். ஆனா வாங்கன்னு சொன்னோட வந்துடுச்சு. இதைத்தான் குருமார்கள் சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கொடுப்பதற்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க, வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மனிதர்களும் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. நானும் பார்க்கிறேன், அந்த இளமை காலத்தில் ஒரு சங்கடம் தோன்றவில்லை. இப்போ முதுமை நெருங்க நெருங்க இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு வருத்தம் தான் ஏற்படும், வருத்தம் ஏற்படும். ஏன் இப்படி மக்கள், எதற்காக இப்படி? நாங்க இப்போ கோயம்புத்தூர் ப்ரோக்ராமுக்கு ஒன்லி பிலோ 25 இயர்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம். மோஸ்ட்லி எல்லாரும் 25, ஏதாவது 1-2 பேர் தான் 30 வயசு நெருக்கிறவங்க. அவங்கள்ட்ட கூட சொன்னேன் நான், 60 வயசுக்கு மேல தவம் எடுத்து, அதுக்கப்புறம் காயின்பம் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க பிரம்மஞானம் முடிச்சு என்ன சாதிக்க போறீங்க? உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சோ நானும் கனகராஜும் பேசி ஒரு டார்ச்சர் வச்சோம், வி கேன் கால் யங்ஸ்டர்ஸ், பீஸ் கன்செஷன், கன்செஷனுக்கு டொனேஷன் நண்பர்கள்ட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லி. ஒரு ஆளுக்கு 3000 ரூபா ஆகுது, பட் அவங்ககிட்ட 500 ரூபா தான் வாங்கிட்டோம். 500 ரூபா வாங்கி
அதுக்கு கூட ஆள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர் பக்கம் இருந்தா வந்திருக்கிறாங்க, சென்னை பக்கம் இருந்து ஒரு மேல்மருவத்திலிருந்து ஒரு ஃபேமிலி, அவ்வளவுதான், வேற யாரும் வரல. நான் கூட அன்பர்கிட்ட கேட்டேன், காலையில கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருந்தா அனுப்புங்க அப்படின்னு. அது ஃப்ரீ மாதிரி தான், 500 ரூபா தான், அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து, நான் அந்த ப்ரோக்ராம்ல கூட தெளிவா இன்னைக்கு ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் தெளிவா சொல்லலாம், நீங்கள் எதை நம்பி வாழ ஆரம்பிக்கிறீர்கள், தயவு செய்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நம்பி வாழ்கிறீர்களோ, இளைஞர்களே இளைஞிகளே, அதைவிட நம்புங்கள் இறைவனை. இந்த சமுதாயம் உங்களுக்கு தவறான வழியை காட்டி வைத்திருக்கிறது. நீ படித்து சம்பாதித்து பணம் மூலமாக வாழ முடியும் என்று, படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் இறைவனை நம்பு. அவன் என்ன சொல்லுகிறானோ அந்த வழியில் நட, அவன் என்ன வழிகாட்டுகிறானோ அதை ஏற்றுக்கொள், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். எதிர்காலத்தில் ஒரு ஆன்மீகமிக்க குழந்தைகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. சோ வி ஆர் டார்கெட்டட் யூ ஆல், அதனாலதான் இந்த இளைஞர்களை குறி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னது. வந்திருக்கிறாங்க 25 பேருக்கு மேல, எல்லாம் பிலோ 20 இயர்ஸ். இப்பதான் காயகல்பம் முடிச்சுட்டு வந்தாங்க. காயகல்பத்தில் அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறோம், வித்தினுடைய பெருமை, எப்படி குழந்தை உருவாகுது. இப்பமே தயாராகிக்கொள், உன்னுடைய அறிவை பெருக்கிக்கொள், ஆற்றலை பெருக்கிக்கொள். உன்னுடைய அறிவும் ஆற்றலும் கலந்து உன்னுடைய குழந்தை வர வேண்டும், அழகான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை வர வேண்டும். அன்பர்களே, நாம நான் சொன்னது போல இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகம் அப்படித்தான் இருக்கும். நான் என்னை தேத்திக் கொள், நாம எந்த வழியில் செல்கிறோம், நம்முடைய பாதையை எவ்வாறு அமைத்திருக்கிறோம், குரு சொன்ன வழியில் நடக்கிறோமா? லெட் அஸ் இன்ட்ரோஸ்பெக்ட். என்னுடைய காலங்களை நான் பார்க்கும் பொழுது, பொறுப்பாசிரியர், துணை பேராசிரியர், பேராசிரியர், அறங்காவலர், அத்தனையும் தோற்று போனது என்று சொல்வதை விட பயனற்று போனது என்று சொல். ஏன்னா நம்ம கொடுத்தோம், எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க. பட் இப்போ உணர்கிறோம், அது வந்து ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி, அது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, நம்மளுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறோம். ஆனால் இந்த சுய முன்னேற்றத்தில் என்னுடைய கவனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, குறைவுதான். அப்ப சமீப காலங்கள் தான், சில நிகழ்வுக்கு பின்னால் தான் என்னை நானே உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். அங்கெல்லாம் தடையா போச்சு, பேச்சாளராக வளர்ச்சிக்காக உழைத்தல், பேச்சுக்காக உழைத்தல், அறியாமை, குருபிரான் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறது புரியல. அதுல ஒரு பெருமை, 10 பேர் ஐயா நீங்க நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்வம் தான் அதிகமாயிருக்கு. இப்ப உணர முடிகிறது. சோ லிமிட் ஸ்பீச். ஞானரிஷி கூட சென்ன வாரம் வந்திருந்த பொழுது கூட அதான் சொன்னார், இனி அதிகமாக பேச வேண்டாம், பேச வேண்டியது எல்லாம் பேசியாச்சு, பேச்சை குறைத்துக் கொள்ளும் பயிற்சியை கொடுங்க. விரைவில் வேதாத்திரி கிராமம் தோன்றினால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில் பயிற்சிகளை கொண்டு செல்ல முடியும். அதற்காக அன்பர்கள் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். புதிய அன்பர்கள் நிறைய பேர் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், நடத்தி செல்வார்கள் என்று ஒரு நம்புகிறோம். நிச்சயமாக அது குருவர்கள் கிடைக்கும். அன்பர்களே, ஒரு ஆதிகாலத்தில் வாழ்ந்த எப்படி ஒரு இறை வழி நடத்தியதோ, அதே ஒரு வழி நடத்துவதற்கு உட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அருள் தந்தை அவங்க நமக்கு
என்ன கொடுக்க வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் அ சிம்பிள், அது வந்து ஒரு கடினமான ஒன்று கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் அது அவங்க சொல்லும் பொழுது ரெண்டு ஒழுக்க பண்பாடு தான் கடைசியில் வலியுறுத்தினாங்க. பிறருக்கு துன்பம் கொடுக்காமை, துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்தல் அறவாட்டு. இதுல என்ன கடினம் வந்துவிடும், என்ன கடினம் வந்துவிடும்? ஒன்றுமில்லையே. அப்ப அந்த வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக அந்த இறை ஆற்றல் என்பது ஒரு வழிமுறையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். பதிவுகள் இருக்குது, செயல்படுத்துது, அதை தாங்கக்கூடிய மனப்பாங்கு, இப்படித்தான் இருக்கும் என்று தாங்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு, அதையும் உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு திறனை நம்ம வளர்த்துக்கொள்ள நாளுக்கு நாள். அப்போ அதற்கு என்ன செய்யணும், பயிற்சி முறைகள். தவம் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் விட்டுட்டீங்க, ரெண்டு நாள் விட்டுட்டேன். என்னன்னா ஒரு நாள் குடிக்கலன்னு சொன்னா உடம்புல அழுக்கு சேர்ந்தோம், அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டுறதுக்கு தான் தவம். அழுக்கு சேராமேன்னு உடம்பு பாத்துக்கிட்டேன்னு சொன்னா குளிக்க வேண்டியது இல்லையே, அதே போலதான் தவம். ஆனா மனம் தூய்மையாக இருக்கிறதாங்கிறத மட்டும் பார்க்கணும், என்னைக்குமே அதுதான் முக்கியம். மன தூய்மை தான் வினை தூய்மையை கொண்டு வரும். மன தூய்மை வினை தூய்மை பெற்று செய்துட்டோம் சொன்னா அங்க கருமைய தூய்மை என்பது இருக்கு. கருமைய தூய்மை ஏற்பட்டால் வினைப்பதிவுகள் கழிந்து போகும். வினைப்பதிவுகள் கழிந்து போனால் we are ready to go to almighty, இறைவனோடு இணைந்து கொள்ளும், இயற்கையோடு இணைந்து கொள்ளும். இதுதான் வழி அன்பர்களே. அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி இதுகாரம் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தை நிறைவு செய்து கொள்கிறேன்.